திருவண்ணாமலையை சேர்ந்த வினிஷா உமாஷங்கருக்கு சர்வதேச விருது கிடைத்துள்ளது பதினான்கு வயதாகும் வினிஷா ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறார் சூரிய ஒளி மூலம் இயங்கும் நடமாடும் வண்டியுடன் கூடிய இஸ்திரி பெட்டியை இவர் உருவாக்கியுள்ளார் ஐந்து மணி நேரம் சூரிய ஒளியில் சார்ஜ் செய்தால் ஆறு மணி நேரம் இயங்கும் என்பதே இவரது கண்டுபிடிப்பு இவரது கண்டுபிடிப்பிற்கு சர்வதேச அளவில் அங்கீகாரமும் கிடைத்துள்ளது ஸ்வீடனின் சில்ட்ரன் கிளைமேட் பவுண்டேஷன் சார்பில் மாணவர் பருவநிலை விருது வழங்கப்பட்டுள்ளது பள்ளியை விட்டு வீடு திரும்பும் வழியில் இவர் இஸ்திரி கடைக்காரர் கரியை பயன்படுத்திக் கொண்டிருப்பதை பார்த்தார் கரி நமது காற்றையும் மாசுபடுத்தும் என்பதால் இதற்கு தீர்வு காணவே முயற்சி செய்து சோலார் மூலம் இயங்கும் இஸ்திரி வண்டியை கண்டுபிடித்தேன் என்கிறார் வினிஷா உமாசங்கர் இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டுக்கான மத்திய விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் சார்பில் டாக்டர் ஏ பி ஜே அப்துல்கலாம் இக்னைட் விருதும் வழங்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான மத்திய அரசின் பாலபுரஸ்கார் விருதிற்கும் தேர்வாகியுள்ளார் இந்தியாவில் ஒரு கோடி இஸ்திரி பெட்டிகள் தினமும் தலா ஐந்து கிலோ கரியை இயக்கின்றன இவை காற்றுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் மாசு ஏற்படுத்துகிறது சூரிய ஒளியில் இயங்கும் இஸ்திரி பெட்டியை பயன்பாட்டுக்கு வந்தால் தினமும் ஐந்து கோடி கிலோ கரி மூலம் ஏற்படும் காற்று மாசும் குறையும்